ஹலோ கேமர்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஈவில் கேமர்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் கேரக்டருக்கான பெஸ்ட் ஸ்கில் ஸ்லாட் தேவைன்னு. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்கில் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருக்கேன், ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் கிளாக் கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான பெஸ்ட் ஸ்கில் ஸ்லாட் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் கூட பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ன லிங்க்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டேப் எப்படி அடிக்கிறது, அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்கிஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ளடி போயிடலாம். நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா கிளாக் கேரக்டர் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேரக்டராக இருந்து இந்த ஒரு கேரக்டருக்கான டிமாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ இருந்துன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயரில். அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேக்ட்ரி டாப்பில் நின்று ஃபைட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெட் ஷாட்டை பண்ணி ஒரு சுகத்துக்கு தான். ஜஸ்ட் சும்மா சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா கன்று கிடச்சா இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பவுண்டி டோக்கனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கிளாக் கேரக்டரை கொண்டு போய் ஃபைட் பண்ணால் மேபி ஒரு கில் கிடச்சா நமக்கு பார்த்தீங்கன்னா பவுண்டியில் கன்று கிடச்சா நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கில் கிடைக்கும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு பூய் அடிக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மெஜாரிட்டியான பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம ஃபேக்டரி டாப்பில் தான் இறங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தா கிளாக் கேரக்டருக்கான டிமாண்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களில் இன்னும் குறைய பேர் யூஸ் பண்ணுறதால தான் இந்த ஒரு ஸ்கில் ஸ்லாட் இப்போ கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் ஸ்லாட்டில் யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தா நம்ம ஆண்டோனி கேரக்டர் தான். ஸோ ஆண்டோனி கேரக்டருக்கான அபிலிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கான அபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் கேமில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 235 இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நார்மலாக தெரியும் கிளாக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாடி ஷாட்டு கொடுத்தா 110 வச்சு குறையும். அண்ட் ஹெட் ஷாட்டு கொடுத்தா 440 ஹெல்த்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கம்மியாகிடும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாக் ஆகிடலாம், அல்லனா பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடலாம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளாக் கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்க ஹெட் ஷாட் படலைன்னா பாடி ஷாட் அடிச்சு கொல்ல பார்ப்பீங்க. ஸோ பாடி ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஷாட் அடித்தாலே பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா நாக் ஆகிடுவான், அல்லனா பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாடி ஷாட்டு தான் அடிப்பீங்க. ஸோ 2 ஷாட்டில் செத்து பாயிண்ட்ஸ் நினச்சி நீங்கள் அடிச்சுட்டே இருப்பீங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு வேளை எனிமிக்கிட்டேயும் கிளாக் கேரக்டர் இருக்குன்னா உங்கள்கிட்ட வந்து அவன் பம்பு பண்ணால் உங்களை பார்த்தீங்கன்னா அடித்தாலும் 2 ஷாட்டில் சாக மாட்டீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஷாட்டாவது தேவை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் ஆண்டோனிக்கு பார்த்தீங்கன்னா 235 லைஃப் இருக்குது. சப்போஸ் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை அடித்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 220 லைஃப் தான் குறையும். இன்னும் பார்த்தீங்கன்னா 15 ஹெச்பி வச்சு நீங்கள் ஒரு பஞ்ச் பண்ணாலும் அவன் பார்த்தீங்கன்னா செத்து வாய்ப்பு இருக்குது. இதனால தான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்கில் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டோனியை கேரக்டரை யூஸ் பண்ண பாருங்கள். இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஸ்கில் ஸ்லாட்டில் எந்த கேரக்டர் வைக்கணும்னு பார்ப்போம். அண்ட் செகண்ட் கேரக்டர் நீங்கள் வைக்க வேண்டிய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டர் தான். ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கான அபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும், ஸ்ப்ரிண்டிங் தான். ஸோ ஸ்ப்ரிண்டிங்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது சரி, நீங்கள் ஓடும்போதும் சரி, உங்களோட மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற பிளேயர்ஸோட பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ கிளாக் கேரக்டருக்கான கரெக்ட் காம்பினேஷன் கேரக்டர்னா இந்த ஒரு கேரக்டர் வைக்கலாம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா எனிமி உங்ககிட்ட ரஷ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதால எனிமியை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெல்லி கேரக்டர் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் யாரெல்லாம் கிளாக் கேரக்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போவே கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம கடைசி ஸ்கில் ஸ்லாட் கூட பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் கடைசி ஸ்கில் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டான ஸ்கில் ஸ்லாட்டை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அலாக் இருக்கும், அல்லனா பார்த்தீங்கன்னா வூகாங் இருக்கும், அல்லனா பார்த்தீங்கன்னா ஸ்கைலர், அல்லனா பார்த்தீங்கன்னா க்ரோனோ இருக்கும். எந்த ஒரு கேரக்டரை வச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேரக்டர்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிளாக் கேரக்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்கில் ஸ்லாட் தேவையோ அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க.
உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் மார்னிங்கும் வரும் அண்ட் நைட்டும் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் அண்ட் இவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனி ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸ் ஒன்றும் கிளியராக வாரதில்ல. இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலராக வீடியோ போடுறோம். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோ. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதியவராக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்க பெல் பட்டன் ப்ரெஸ் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் ஈவில் கேமர்ஸ் வெரியன்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. உங்களால் தான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு யூடியூபருக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் இந்த சேனல் ரீச் ஆகாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த சேனல்ஸ் ரீச் ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈவில் கேமர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. டெய்லி நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. ப்ரோ நான் டெய்லி வீடியோஸ் பார்க்குறேன்னு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரீச் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை பை, டேக் கேர்.